வெல்கம் டு ஏ டு கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம மை யூனிகார்ன் கேர்ள் அப்படின்ற சீரீஸோட 5வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம எங்கே முடித்தோம்னு ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோயின் எக்யூப்மெண்ட்ஸ் மூலம் மாட்டிக்குவாங்க. நம்ம ஹீரோவும் தம்பியும் தான் தேடி போய் ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வருவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சண்டையெல்லாம் மறந்து ஜாலியாக ஸ்னோ தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கும்போது இந்த ஆக்சிடென்ட்டெல்லாம் மறுபடியும் கிஸ் பண்ணிடுவாங்க. அதோட அந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் என்னடா மறுபடியும் கிஸ் பண்ணிட்டோம்னா அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க. நம்ம ஹீரோ குழப்பத்தோட அங்கேயே படுத்து யோசிக்கிறாரு. அங்கே சீனை கட் பண்ணி நம்ம தம்பியை காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு என்னமோ இவன் தான் ஹீரோயினை காப்பாற்றின மாதிரி அளந்து விடுறான். அதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, டே போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தம்பி சொல்கிறாரு, நீ என்ன நம்பல்டா ஹீரோயின்டே கேளு அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து நிற்கிறாங்க. தம்பி உடனே ஷாக் ஆகிடுறான். தம்பியும் ஃப்ரெண்டும், இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுற, நீ ஹீரோ கூட தானே சேர்ந்து ரூமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாமல் சேரில் வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு வாயில் கை வைக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ நீ செகண்ட் டைம் கிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் தலையை குனிஞ்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு, சரி இப்போ நீ கிஸ் பண்ணிட்ட, ஆனால் எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் வேறு இருக்க போகிறீங்க, இது ரொம்ப சங்கடமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறா. தம்பி உடனே ஃபோன் எடுத்து இதில் ஒரு கார்டை எடு அப்படின்னு சொல்கிறான். ஃபோனில் ஏதோ ஆப் வச்சுருப்பான் போல், அதில் தான் சொல்கிறான். அதில் ஆரஞ்சு கார்டு வருது. ஸோ இனிமேல் உனக்கு நல்ல கலந்தா, நீ சாதிச்சிட்ட, அந்த பாட்டி சொன்ன மாதிரி நீ கிஸ்ஸை திரும்ப எடுத்துக்கிட்ட, அதனால் நீ மறுபடியும் லக்கி கேலா ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயின் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஏஜென்ட் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ரூம் வேணும்னு சொல்லி போட்டிருந்தீங்க, என்கிட்ட ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு இருக்குது, அதுவும் உங்கள் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த வீட்டை ஹீரோயினும், சரி நான் கண்டிப்பாக அந்த வீட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டும், பரவாயில்ல உலக்கெல்லாம் திரும்ப வந்துருச்சு, இனிமேல் அவன் கூட நீ ஒரே ரூமில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் சந்தோஷமாக, சரி நான் போயிட்டு வரேன், இப்போவே என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோ கையில் ஒரு மியூசிக் பாக்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு பொம்மையை வச்சு, ஹீரோயின் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயினோட பெட்டுக்கிட்ட அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, நம்ம ஹீரோயின் தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு பெட்டுக்கிட்ட போய் படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் வந்து பொம்மையை பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து, தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு பெட்ஷீட்டை போத்திடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட இருந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறோம். அப்போ நம்ம ஹீரோ முழிச்சு பார்க்குறாரு ஹீரோயின் உடனே, சாரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் கேட்குறேன். அதுக்கு ஹீரோ, நீ என்னை இப்போ மட்டுமா டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் வேறு வீடு பார்த்துட்டேன், நாளைக்கே இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீட்டர் ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அப்படியா, அப்போ இங்கே இருக்க உன்னோட பொருள் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடு, அப்புறம் எதையாவது மறந்து வச்சுட்டேன், என்ன அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. நம்ம ஹீரோயின், என்னடா நான் போகிறேன்னு சொல்கிறேன், அது நல்ல வார்த்தை பேசுகிறேன்னா பாரு திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறான். காலையில் ஆகுது. ஹீரோ முடிச்சு பார்க்குறாரு. ஹீரோயினோட ஒரு பொருளை கூட காணும், எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிட்டாங்க போல். நம்ம ஹீரோவும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வெளியே பால்கனிக்கிட்ட போய் பார்க்குறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்னோவில் பொம்மை செஞ்சு பாய் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ ஃபீல் பண்ணிவிட்டு சரின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஈவினிங் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ எப்பயும் போல் போயிட்டு ஹீரோயினை வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை வரைஞ்சிக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ரூமுக்கு வராரு. அங்கே நம்ம ஹீரோயினோட பொருள் எல்லாம் மறுபடியும் வச்சது எல்லாமே வச்ச இடத்துல இருக்குது. அதை பார்த்த ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹீரோயின் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்படியே பால்கனிக்கு போய் பார்க்குறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்னோமேனை செஞ்சுட்டு இருக்கா. முன்னே பாயில் எழுதி வச்சுருந்தா, இப்போ ஹாயின்னு எழுதி வச்சிருக்கா. நம்ம ஹீரோ வந்து, என்ன உன் வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின், எனக்கு உன்னை வீட்டுக்கு பிரிஞ்சு போக முடியலப்பா, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, அப்படி எப்படி ஐஸ் வைக்கிறாங்க, அப்புறம் அந்த வீடும் நல்லாவே இல்லை, அதுக்கு இந்த ரூமே பரவாயில்லை, அதுக்கு குறுக்கு வாடகையை சேர்த்து வச்சாவது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் நீ என்ன நல்லா வேற பார்த்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே, ஆமாம்மா நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், இனிமே பாரு அதை விட நல்லா பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க, ஆனால் அந்த ஏஜென்ட் வந்து போய் சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோயின்ட்ட காசை பிடிங்க ஏமாற்றிட்டு போயிருப்பான், அதை நினச்சி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. அப்புறம் இவங்கிட்டேயே மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அழுவாத குறையாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோயினுக்கு கோச் ஃபோன் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம கோச்சும் ஹீரோட்டையும் ஹீரோயின்ட்டையும் வர சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. 6 மணி நேரமாக உள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்க, ஹீரோ மட்டும் வந்து காப்பாற்றலைனா என்ன ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின், இல்லை ஃபோனில் பேட்டரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோச், அதெல்லாம் நீ சொல்லாத, என் ஸ்கேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ அங்கே தானே இருந்தாங்க, நீ அவங்கள ஹெல்ப் கூப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீ முதல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின், இல்லை கோச் நான் நல்லா தான் இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். கோச், இனி இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஸ்கேட்டிங் கோச் வந்து மறுபடியும் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. நீ ஏன் நான் சொன்ன கோச் கூட டின்னர் போகலாமே அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம கோச், அதெல்லாம் இருக்கட்டும்,
கோபை யூனிவர்சிட்டிக்கும் நம்ம யூனிவர்சிட்டிக்கும் நடந்த ஃப்ரெண்ட்லி காம்படிஷனில் நீங்கள் தோத்துட்டீங்களாமே. ஸோ நீங்கள் மற்றவங்க பர்சனல் மேட்டரில் மூக்கம் நுழைக்காமல் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஸ்கேட்டிங் கோச்சும். ஆமாம் ஆமாம், நான் என் ஸ்டூடெண்ட்ஸை தனியாக கவனிச்சுக்கிறேன், ஆனால் கல்ச்சுரல் ஸ்ட்ரெஸ் வரப்போகுது, அதில் நாங்கள் தான் எப்போவுமே டாப் ஸ்கோர்ஸ் எடுப்போம், ஆனால் ஹாக்கி டீம் எப்போவுமே ஃபெயில் ஆகிடுறாங்க. சரி பார்ப்போம் இந்த இயராக பாஸ் பண்ணுறீங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சை ஏற்றி விட்டுறாங்க. நம்ம கோச்சும் இதனால் கோவமாயிட்டு பசங்கக்கிட்ட, இன்றைக்கி உங்களுக்கு ப்ராக்டிஸும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒழுங்காக வர கல்ச்சுரல் ஸ்ட்ரெஸில் எல்லோரும் பாஸ் பண்ணுற வழியை பாருங்கள், நான் உங்களை இந்த யூனிவர்சிட்டியில் இருந்து துரத்திடுவோம் பார்த்துக்கோங்க பாஸ் ஆகலைனா அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம பசங்களாம் என்னடா கோச்சி இப்படி பேசிட்டு போகிறாங்க, நம்ம எப்படி அதில் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு அப்பாவி பையன் இருப்பா இல்லையா அந்த டீமில், அவன்கிட்ட கேட்குறாங்க ஏன் கோச் அவ்வளோ கோபமாக பேசிட்டு போகிறாங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அப்பாவி பையன் முழிக்கிறான், உடனே நம்ம சப்பமுக்கம் முன்னாடி வந்து அவனுக்கு ஒன்றும் தெரியாது நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறான். இந்த சப்பமுக்கம் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் கூட மானிட்டர் ஆகிறதுக்கு போட்டி போட்டான் இல்லையா அவன் தாங்க இவன். நம்ம ஹீரோயின் ஓ அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. நம்ம சப்பமுக்கம் ஏன் உன்ட்ட கேளுன்னு சொன்ன நீ ஏன் கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே இல்லை ஏன் கோச்சி இவ்வளோ கோபமாக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம சப்பமுகம் அது ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி வருஷம் வருஷம் நடக்கிற இந்த கல்ச்சுரல் ஸ்ட்ரெஸில் ஹாக்கி டீம் ஃபெயில் ஆகிடுது, ஆனால் ஸ்கேட்டிங் டீமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த எக்ஸாமில் கேட்குற முக்கியமான க்வெஷ்சன்ஸ் எல்லாம் அவங்க புக்கில் தான் இருக்குது அதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சப்பமுகம் என்கிட்ட ஒரு வழி இருக்குது. அதுக்கு நம்ம சப்பமுக்க சொல்கிறான், ஹீரோ நினச்சா அது முடியும், ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஃபேன்கள் இருக்காளே, அவளை வச்சு எப்படியாவது புக்கை வாங்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஃபேமஸ் பிளேயர் ஹீரோயின்ட்ட சொல்கிறான், நீ தான் அவனோட ரூம்மேட் தானே, நீ சொன்னால் அவன் கேட்பான், ஸோ அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் போய் கேட்குறாங்க. ஹீரோவும் அது வெறும் புக்கு தானே சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஃபேன்களை காட்டுறாங்க. நம்ம ஃபேன்கள் பின்னாடி அவள் ஃப்ரெண்டும் வரான், ஏன்னா நம்ம ஃபேன்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவளும் நம்ம ஹீரோனா ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அதனால் அவங்க கோச்சு நம்ம ஃபேன்களை கண்காணிக்க ஆள் போட்டிருக்காங்க. நம்ம ஃபேன்களும் அந்த பொண்ணுக்கிட்டே நீ எனக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாள். அப்புறம் சரி நான் ஹீரோவை விட நம்ம டிபார்ட்மெண்ட்டோட மானம் தான் எனக்கு முக்கியம், ஸோ நான் புக்கெல்லாம் யார்கிட்டையும் லீக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே எனக்கு வயிறு வலிக்குது நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு வெளியே போகிறாங்க. அங்கே இருந்து ஜன்னல் வழியாக நம்ம ஃபேன்கள் வெளியே குதிக்க போகிறான். அப்போ அந்த கேர்ள் கரெக்டாக உள்ளே வந்துடுறான். நம்ம ஃபேன்கள் எனக்கு டிபார்ட்மெண்ட்டை விட எனக்கு என் ஹீரோ தான் முக்கியம், என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்போ அங்கே ரெண்டு பேர் வந்து நம்ம ஃபேன்களை பிடிச்சிடுறாங்க. அதுக்கு கண்காணிக்க வந்த பொண்ணு உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதான் நான் வெளியேயும் ஆள் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஃபேன்களையும் கட்டி போட்டுடுறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் நம்ம பசங்களும் எக்ஸாமுக்கு படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இது மெடிக்கலுக்கு படிக்கிற மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அப்போ நம்ம ஃபேமஸ் பிளேயர் ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறான், ஏன் இன்னும் ஹீரோ வரல, ஒருவேளை அவன் ஓடிட்டானா, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல நான் ஒரு சில கேரக்டர்லாம் சொல்கிறேன், அவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஃபேமஸ் பிளேயர், அப்புறம் நம்ம ஃபேமஸ் பிளேயருக்கு பக்கத்தில் சப்பமுக்கணும், அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது இன்னசென்ட் பாயின்னு வச்சுக்கலாம். ஸோ மேலே உட்காந்துருக்கவன நம்ம கண்ணாடின்னு கூப்பிடுவோம், இவங்களை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இனிமேல் காட்டுவாங்க. ஓகே இப்போ நம்ம சப்பமுக்கன்னு சொல்கிறான், நம்மக்கிட்ட நேரம் கம்மியாக தான் இருக்குது, நம்ம ஹீரோவை அந்த ஃபேன்கள் கூட டேட்டிங்க்கு அனுப்பிவிட்டு அவகிட்ட இருந்து நைஸாக ப்ளூட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எல்லோரும் ஆமாம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, இப்போ நம்ம ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் நீங்கள் தான் ஹீரோ கிட்டே எப்படியாச்சும் சொல்லி நோட்டை வாங்கிட்டு வர சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா ஹீரோவை டேட்டிங்க்கு போக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தயங்கி சொல்கிறாங்க. எழுந்து மானிட்டர் ஆனால் ஆனாலாம் சொல்லக்கூடாது, அவன்கிட்ட நீங்கள் தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதை பார்த்தா எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா இவனே இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஹீரோட்ட போய் பேசுகிறேன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போகும்போது அங்கே ஐஸ் ரிங்கில் ஒரு பொண்ணு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயினும் அசந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே அந்த பொண்ணு செம்ம சூப்பராக தான் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. அவங்க ஒரு மூவ் ட்ரை பண்ணுறாங்க, அதில் அவங்க அப்படியே அதில் பறக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நிஜமாவே இந்த சீன் செம்மையாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால லேண்டிங்கை பண்ண முடியல, அங்கே லைட்டாக அவங்க சொதப்புறாங்க. அப்போ தான் அவங்க நம்ம ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கேருந்து சைடு வாங்குறாங்க. அந்த பொண்ணு நில்லு எதுக்கு நின்று என்னையே பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நீங்கள் ரொம்ப சூப்பராக ஃபிகர் ஸ்கேட்டிங் பண்ணுறீங்க, அதான் நான் என்னையே மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு பண்ண ஸ்டண்ட்டு நேமையும் சொல்லி கரெக்டாக அதை பற்றி பேச போக உடனே அந்த பொண்ணு நீ ஹாக்கி டிபார்ட்மெண்ட் தானே, அப்புறம் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் தெரியணும்,
பண்ற ஸ்டண்ட் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, அது சின்ன வயசுல இருந்து கரெக்டா கத்துக்கிட்ட மட்டும்தான் கரெக்டா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கூட குறையலாம். ஆனா நாங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, அப்போ நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஹீரோயின், ஐயோ நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு, ஏய் இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு, டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குறாங்க, உனக்கு என்ன தெரியுமான்னு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஹீரோயினு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னா ஃபிகர் ஸ்கேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சீனியராக இருந்திருப்பாங்க. மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் அவங்கள இந்த காலேஜ்லேயே நீங்கள் தான் ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இவங்க நம்ம சீனியர் அக்கானே கூப்பிடுவோம். இதெல்லாம் கேட்ட நம்ம சீனியர் அக்கா பரவாயில்லையே, நம்மளை பற்றி இவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறான். அதுவும் ஹாக்கி டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு ஸ்கேட்டிங்கில் நல்ல நாலேஜும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் அக்கா உடனே நோட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக கேட்குறாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சீனியர் அக்கா, இது நம்ம ஃபஸ்ட் மீட்டிங்கோட கிஃப்டாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அக்கா சொல்கிறாங்க, உனக்கு கொடுத்துட்டேன், நீ இதை யார் கூட வேணாலும் ஷேர் பண்ணிக்க, எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை நிறைய காப்பி போட்டு நம்ம பாய்ஸ்கிட்ட போய் கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. இப்போல்லாம் நம்ம பாய்ஸ் எல்லாம் இதை நோட்டை நம்ம ஹீரோ தான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட டேட்டிங்கில் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேன்கள் அவங்க ஃப்ரெண்டு கஸ்டடியில் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ எங்கே தான் போயிருப்பார்? இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ அவங்க அங்கிள் மூலமா நோட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம அசிஸ்டன்ட் கேட்குறாரு, உனக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா படித்தவனாச்சே, உனக்கு எதுக்கு இப்போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அசிஸ்டன்ட் தான், நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோயின்காக தான் ஹீரோ இதை பண்ணுறாரு அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம அசிஸ்டன்ட், நான் ரொம்ப பேசலைன்னா உனக்கு இந்த நோட்டு கிடச்சிருக்காது தெரியுமில அப்படின்னு சொல்லிட்டுறாரு. இது மட்டும் இல்லாத இதுக்காக என் மூஞ்சியெல்லாம் பணையம் வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தடவி காட்டுறாரு. ஆக்சுவலாக அடி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்டான ஆர்ட் கேலரியோட முதலாளி இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் வாய் மட்டும் இல்லை, இவர் ஒரு ஆர்ட் கேலரியும் வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ அடிக்கடி போயிட்டு நம்ம ஹீரோயினை வரைவார் இல்லையா, அது இவரோட ஆர்ட் கேலரியில் தான் இருக்குது போல. சரி இப்போ சீனுக்கு வருவோம். நம்ம ஹீரோ, சரிங்க ஆர்டிஸ்ட், இப்போ என்னோட மைக்ரோமேக்ஸ் கிளாஸுக்கு டைம் ஆகுது தெரியுமில்ல, கிளாஸ் மிஸ் ஆனால் மார்க்கை குறைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அசிஸ்டன்ட், ஆமாம்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நிற்கிறான். நம்ம ஹீரோ பார்த்து ஒரு லுக்கு விடுறாரு. நம்ம அசிஸ்டன்ட், சரிடா போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே சீனை கட் பண்ணி ரூமை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ரூமில் தான் எல்லோரும் உட்காந்து குரூப் ஸ்டடிஸ் அப்படின்ற பேரில் குப்பையாக்கி வச்சுருக்காங்க. இதில் வேறு நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் மில்க் ஷேக்லாம் கொடுத்துட்டு படிக்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஃபேமஸ் பிளேயர் நம்ம ஹீரோயின் தோளில் கையை போட்டு பேசுகிறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வராரு. நம்ம ஃபேமஸ் பிளேயர் ஹீரோயின் மேலே கையை போட்டுக்கிறத பார்த்த ஹீரோ வந்து ஒரே தள்ளு நம்ம ஃபேமஸ் பிளேயரை தள்ளி விட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாரையும், டைம் ஆச்சு எல்லோரும் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுறாரு. நம்ம ஃபேமஸ் பிளேயர் ஹீரோட்ட, உன்னால் தான் இந்த புக்கு நமக்கு கிடச்சிருக்கு, பெரிய வேலை பண்ணியிருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பாவம் நம்ம ஹீரோ இந்த ரூமை சுத்தம் பண்ணுறாங்க. ஹீரோ, உனக்கு எப்படி நோட்ஸ் கிடச்சிது, இதை நான் தானே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் உடனே, நீங்கள் டேட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க, நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நானே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாரும் எக்ஸாம் ஹாலுக்கு வராங்க. அங்கே நம்ம ஃபேன்கள் நிற்கிறான். நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து, ஹீரோ எங்கன்னு கேட்குறா. அவள் காலையிலேயே கிளம்பி போயிட்டானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஃபேன்கள், இல்லை என்னால் இந்த நோட்டை அவர்கிட்ட கொடுக்க முடியல, என் ஃப்ரெண்டு என்னை பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, நம்ம ஹீரோ நேற்று ஃபேன்களை பார்க்க முடியல, அவருக்கு உங்கள் கூட டேட்டிங்கும் போகலை நோட்டையும் வாங்கலைன்னு. நம்ம ஃபேன்கள், சரி இந்தாங்க இதை ஹீரோட்ட கொடுத்துருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வர்றாரு. நம்ம ஹீரோயின் கையில் அந்த புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கும்போது ஒரு கேர்ள் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போகிறான். எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின், நம்ம ஹீரோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னு நினச்சி மனசு தாங்காமல் பிட்டு எழுதி தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோ ஆக்சுவலாக எக்ஸாமை எழுதிட்டு தான் மூடி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஆன்சர் தெரியாமல் தான் மூடி வச்சுட்டாருன்னு நினச்சிட்டு பிட்டு எழுதி போட்டாங்க. ஹீரோ அதை எடுத்து பிரித்து பார்க்காம அதை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு கோட் ஒரு பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அங்கே வேறு நம்ம கோச்சு தான் கையில் ஒரு பெரிய குச்சை வச்சுக்க ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வேறு, என்னடா இவன் நிலைமை புரியாமல் எழுதாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு இன்னொரு பிட்டை எழுதி தூக்கி போடுறான். ஆனால் அது நடைமாதையிலேயே விழுந்துடுது. கரெக்டாக நம்ம கோச்சும் பார்த்துட்டு, யார் இதை பண்ணான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோச், ஹீரோவா ஆஃபீஸ் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே, சரி யார் உனக்கு இதை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ, இல்லை அதை நான் தான் பண்ணேன், இதில் யார் யாரும் சம்மந்தப்படலை, ஸோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுனா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கோச்சுக்கு நல்லாவே தெரியுது, இதை இவன் பண்ணலை, இவன் வேறு யாரையோ காப்பாற்ற தான் போய் சொல்கிறான்னு. அப்போ கோச்சும் ஹீரோட்ட, இது உன் ஹேண்ட் ரைட்டிங்கை
இல்ல இது கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்து நான் தான் கோச் பண்ணேன் அந்த கோழி கையெழுத்து என்னதுதான் நீங்க நம்பலனா நான் வேணா உங்களுக்கு இப்பவே கிறுக்கி காட்டுறமா அப்படினு சொல்றாங்க காமெடி பண்றாங்க இத கேட்ட ஹீரோ வேற சிரிச்சிட்டாரு உடனே நம்ம ஹீரோயின் இல்ல கோச் நான் எழுதி காட்டுறேன் நான் தான் இத பண்ண ஹீரோக்கு ஆன்சர் தெரியாம மூடி வச்சிட்டான் அதான் நான் அப்படி பண்ணேன் ஹீரோ மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பனிஷ்மெண்ட்டை எனக்கே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க நம்ம கோச்சு ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க இவன் ஒன்றும் தெரியாமல் மூடி வைக்கல எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் மூடி வச்சிருக்கான் பாரு இவன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு மெடல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கோச் சொல்கிறாங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த செமஸ்டர் ஃபுல்லாக நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஐஸ் ரிங்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோவையே ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க நம்ம ஹீரோ திரும்பி ஒரு லுக் விடுறாரு ஹீரோயின் ஐயோ சாமி என்னை மன்னிச்சிடு தப்புலாம் என்னது தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுக்கு பரிகாரமாக உனக்கு என்ன வேணும்னு கேளு அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சரி எனக்கு ஒரு மீல் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் வேலை அதிகமான ஃபுட்டெல்லாம் வாங்கி தர முடியாது ஏன்னா இந்த மாதம் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ உடனே ஏன் அந்த ஏஜென்ட்டு உன்னை ஏமாற்றிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்குறாரு நம்ம ஹீரோயின் இவனுக்கு எப்படிடா தெரியும் இவன் எப்படி நான் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி சரி அதெல்லாம் எதுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோ நம்ம ஆர்டன் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோயின் ஓகே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நம்ம ஹீரோ முதல்ல நம்ம ரிங்கை க்ளீன் பண்ணணும் தெரியும்ல முதல்ல அதை செய்வோம் வான்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோயின் நான் உனக்கு ஓடன் வாங்கி கொடுத்தா நீ என்னை மன்னிச்சிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஹீரோ பின்னாடியே போகிறாங்க நெக்ஸ்ட் சீனில் நம்ம டாமஞ்சேரியை காட்டுறாங்க அதாங்க நம்ம ரெண்டு கோச்சையும் தான் காட்டுறாங்க நம்ம ஸ்கேட்டிங் கோச் எப்பயும் போல் வந்து நம்ம கோச் கிட்ட வம்பெடுக்கிறாங்க என்ன உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் எக்ஸாமில் சீட் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த தடவையை நாங்கள் தான் டாப் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுகிறாங்க அதே நேரம் நம்ம அசிஸ்டன்ட் பாய் அங்கே வராரு இப்போ அவர் நம்ம ஹீரோக்கு அங்கிளாக தான் வந்திருக்காரு நம்ம அசிஸ்டன்ட் யார் ஹாக்கி டீமோட கோச் நான் ஹீரோவோட அங்கிள் நான் கோச் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பவ்யமாக பேசுகிறத பார்த்து நம்ம ஸ்கேட்டிங் கோச் மட்டையாயிடுறாங்க போல நம்ம அசிஸ்டன்ட் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி நம்ம ஹீரோ தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஸ்கேட்டிங் கோச் நடுவில் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க பசங்களாம் இப்படி தான் இருப்பாங்க தப்பு பண்ணுறதெல்லாம் மனித இயல்பு அதை திருத்த தானே நாங்கள் டீச்சர்ஸ் தான் இங்கே இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு கடலை போடுறாங்க நம்ம அசிஸ்டண்ட்டும் நல்லா கடலை போடுறாங்க கடைசியில் ரெண்டு பேரும் வாங்க நம்ம சேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நெருங்கிடுறாங்க இதை நம்ம ஹாக்கி டீம் கோச்சும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னு பார்க்குறாங்க நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரிங்கை க்ளீன் பண்ண வந்திருக்காங்க அங்கே ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டியை வச்சு தான் ரிங்கை க்ளீன் பண்ணணும் ஆனால் வண்டி ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர் இந்தாங்க பசங்களா இதான் மேனுவலு இதை பார்த்து சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்து சூதானமாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோயின் மேனுவலை பார்த்து எல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்குது அவங்க அதை எழுத்து கூட்டி படிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோவை வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க பரவாயில்லையே நல்ல வித்தக்காரனாக இருப்பு போலியே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்லாம் ஓடுது அதை பார்க்கவே ஒரு லவ் ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயின்ட்ட இதுதான் ஆக்சிலேட்டர் கிளச் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லித்தராரு அப்போ சடனாக வண்டி ஜர்க் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் இழுச்சிக்கிறாங்க பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்லாம் ஓடுது அப்படியே இங்கே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோடை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க